அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கீபோர்டு உள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் இன் 4/4 சிக்னேச்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து கீபோர்ட் ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸசைஸ். இப்போ வந்து 5 ப்ளே பண்ண போகிறோம். CDEFG இந்த 5 நோட்டை வந்து இந்த கீபோர்டில் எப்படி ப்ளே பண்ண போகிறோன்னு பார்க்குறோம், பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த கீபோர்ட் டிஸ்பிளேயில் உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு 3 பிளாக் கீஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு 2 பிளாக் கீஸ் இருக்குது, அதுக்கப்புறம் 3 பிளாக் கீஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு 2 பிளாக் கீஸ் இருக்குது. இந்த 2 பிளாக் கீஸ்க்கு கீழே இருக்க நோட் வந்து சி. ஓகேங்களா? இப்போ இந்த 5 நோட்டையும் 5 ஃபிங்கர்ஸில் வாசிக்க போகிறோம். இது வந்து பியானோவில் இருக்குது, ஆக்சுவலி மை பியானோ வந்து பியானோவில் இருக்குது செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸ் வந்து நீங்கள் சஸ்டெயின் ஆகிறதுக்கு, அதாவது 4 கோன் சஸ்டெயின் ஆகிறதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த கீபோர்டுக்கு லெஃப்ட் சைடு வந்து ஒரு 3 கோட் இருக்குது. அந்த கோடை டச் பண்ணிங்க அப்படின்னா அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. அதில் நம்ம சாக்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சாக்ஸில் வந்து எதுக்கு செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது இந்த 4 கோன் சஸ்டெயினை வந்து கரெக்டாக கொடுக்குது. நம்ம இந்த 5 ஃபிங்கர்ஸில் இந்த CDEFG இந்த 5 நோட்டை 4 கவுண்டில் எப்படி ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு C 2 3 4, செகண்ட் ஃபிங்கர் D 2 3 4, தேர்ட் ஃபிங்கர் E 2 3 4, ஃபோர்த்து ஃபிங்கர் F 2 3 4, ஃபிஃப்த் ஃபிங்கர் G 2 3 4, எகெயின் ரிவர்ஸ் ஆர்டர், ஃபோர்த் ஃபிங்கர் F 2 3 4, தேர்ட் ஃபிங்கர் E 2 3 4, செகண்ட் ஃபிங்கர் D 2 3 4, ஃபஸ்ட் ஃபிங்கர் C 2 3 4. மறுபடியும் ஒரு முறை ப்ளே பண்ணுறேன், புரியாதவங்க நல்லா லிசன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபிங்கர் தம் ஃபிங்கர் வந்து C 2 3 4, செகண்ட் ஃபிங்கர் D 2 3 4, தேர்ட் ஃபிங்கர் E 2 3 4, ஃபிஃப்த்து ஃபிங்கர் ஃபோர்த்து ஃபிங்கர் F 2 3 4, ஃபிஃப்த்து ஃபிங்கர் G 2 3 4, ஃபோர்த்து ஃபிங்கர் F 2 3 4, தேர்ட் ஃபிங்கர் E 2 3 4, செகண்ட் ஃபிங்கர் D 2 3 4, ஃபஸ்ட் ஃபிங்கர் C 2 3 4. இது வந்து ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ். இது வந்து 4 கவுண்டில் எப்படி சஸ்டெயின் பண்ணி ப்ளே பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இதை 2 கவுண்டில் எப்படி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த 5 நோட்டை CDEFG வந்து எப்படி 2 கவுண்டில் நம்ம ப்ளே பண்ணுறோங்கிறத நெக்ஸ்ட் இந்த இதில் பார்ப்போம். ப்ளே பண்ணுறேன். ஃபஸ்ட்டு தம் ஃபிங்கர் C. இப்போ எல்லாம் 2 கவுண்ட்னால நம்ம வந்து C 2 ஃபஸ்ட் ஃபிங்கர், செகண்ட் ஃபிங்கர் D 2, தேர்ட் ஃபிங்கர் E 2, ஃபோர்த் ஃபிங்கர் F 2, ஃபிஃப்த் ஃபிங்கர் G 2, ஃபோர்த் ஃபிங்கர் F 2, தேர்ட் ஃபிங்கர் E 2, ஃபோர்த் ஃபிங்கர் செகண்ட் ஃபிங்கர் D 2, ஃபஸ்ட் ஃபிங்கர் C 2. இதுக்கு முன்னாடி ப்ளே பண்ணது 4 கவுண்டாக ப்ளே பண்ணியிருந்தோம். இப்போ அதே 5 நோட்டை வந்து 2 கவுண்டாக ப்ளே பண்ணுறோம். ஒன் மோர், மறுபடியும் 2 கவுண்டில் எப்படி ப்ளே பண்ணுறாங்க சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபிங்கர் தம் ஃபிங்கர் வந்து C 2 C 2, செகண்ட் ஃபிங்கர் D 2, தேர்ட் ஃபிங்கர் D 2, ஃபோர்த் ஃபிங்கர் F 2, ஃபிஃப்த் ஃபிங்கர் D 2, ஃபோர்த் ஃபிங்கர் F 2, தேர்ட் ஃபிங்கர் D 2, செகண்ட் ஃபிங்கர் D 2, ஃபஸ்ட் ஃபிங்கர் C 2. இப்போ நம்ம வந்து இந்த 5 நோட்டையுமே 2 கவுண்டில் எப்படி ப்ளே பண்ணுறதுங்கிறதையும் பார்த்துட்டோம். அடுத்து இந்த 5 நோட்டையும் 1 கவுண்டில் எப்படி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது ஒரு டைம் டச் பண்ணால் அது 1 கவுண்ட் ஆயிரும். ஸோ இந்த
ஃபைவ் ஃபிங்கர்ஸில் வந்து தம் ஃபிங்கர் சி ரிவர்ஸ் ஆர்டர் இதான் ஒன் கவுண்டு. ஒன் கவுண்டுங்கிறதுனால அவங்களுக்கு வேகமாக இருக்க மாதிரி தெரியும். நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணோம் அப்படின்னா, கம்பல்சரி ரூல் என்னென்னா, ஒரு ஃபிங்கருக்கு ஒரு நோட்டு தான் ப்ளே பண்ணும். ஒரே ஃபிங்கரை வச்சு எல்லா கீஸையும் வந்து டச் பண்ணக்கூடாது. இப்போ ஒன் கவுண்டில் ப்ளே பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட் நோட் சி, டம் ஃபிங்கர் சி, செகண்ட் வந்து டி, செகண்ட் ஃபிங்கர், தேர்ட் இ, தேர்ட் ஃபிங்கர், ஃபோர்த் எஃப், ஃபோர்த் ஃபிங்கர், ஃபிஃப்த் ஜி, ஃபிஃப்த் ஃபிங்கர். இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொரு கீ நோட்டும் பேரும் சொன்னனால ரொம்ப டைம் ஆகுது. ஆனால் நீங்கள் கண்டினியூவாக ப்ளே பண்ணல, இந்த டெம்போவில் தான் இருக்கணும். ஒன்று கொண்டு வந்து ஓகேவா, இப்படி தான் வாசிக்கணும் இந்த ஒன் கவுண்ட் வந்து. இப்போ உங்களுக்கு வந்து டோட்டலாக நான் ஃபோர் கவுண்ட்ஸில் எப்படி ப்ளே பண்ணுறது, டூ கவுண்டில் எப்படி ப்ளே பண்ணுறது, ஒன் கவுண்டில் எப்படி ப்ளே பண்ணுறது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நல்லா அந்த லெசன்ஸ்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போதி எல்எம்எஸ் போர்ட்டலில் அசைன்மெண்ட் செக்ஷனில் போய் சப்மிட் பண்ணுங்கள். எல்லோரும் ஹாப்பி.